கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே தாராவி நல்லமைப்பன் திருச்சபையிலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கின்றேன், வாழ்த்துகின்றேன். கர்த்தர் தாமே இந்த நாளிலே உங்களை தம்முடைய பரிபூர்ண நன்மைகளினாலே நிரப்பி இம்மையில் நீங்கள் சுகித்திருக்கவும் மறுமையில் நித்திய வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ளவும் அனுக்கிரகம் செய்வாராக. ஆமேன். தினம் ஒரு மிஷினரி என்கின்ற தலைப்பிலே இந்த நாளில் நாம் பார்க்க இருக்கிற மிஷினரியுடைய பெயர் ஜார்ஜ் முல்லர். இவருடைய பிறப்பு 27 செப்டம்பர் மாதம் 1805 வருடம். இவருடைய இறப்பு 10 மார்ச் மாதம் 1898 வருடம். இவருடைய நாடு புருஷியா, ஜெர்மனி. இவருடைய தரிசன பூமி உலகத்தின் அநேக பகுதிகளில் இவர் தம்முடைய ஊழியத்தை நிறைவேற்றியிருக்கின்றார். ஆகவே குறிப்பிட்டு ஒரு தேசத்தை நாம் சொல்ல இயலாது. வேதாகமத்தை நீங்கள் முழுமையாக வாசித்திருக்கிறீர்களா என்று சொல்லி ஒரு கேள்வி நம்மில் அநேகரை பார்த்து கேட்கப்படும் என்று சொன்னால், நம்மில் என்ன பதில் நாம் வைத்திருக்கிறோம் என்று சொன்னால், வெகு சொற்ப மக்களே, நாங்கள் வேதத்தை ஒரு முறை இல்லை அதற்கு மேலாக நாங்கள் வாசித்து முடித்திருக்கிறோம் என்று சொல்வார்கள். ஆனால் அநேகர் நாங்கள் இன்னும் ஒரு முறை கூட வேதத்தை வாசிக்கவில்லை என்கின்ற பதில்தான் அங்கே இருக்கும். ஆனால் இந்த விசுவாச வீரன் ஜார்ஜ் முல்லர் வாசித்திருக்கிறார். ஒரு முறையா? இல்லை. இரண்டு முறையா? இல்லை. 200 முறைகள் இவர் வேதாகமத்தை வாசித்து முடித்திருக்கிறார். நம்ப முடியவே அல்லவா? அதிலும் 100 முறைகள் முழங்காலில் நின்றே இவர் வேதத்தை வாசித்து முடித்திருக்கின்றார். விசுவாசத்தினாலே வெற்றி கண்ட மாமனிதர் இவர். ஆண்டவர் பயன்படுத்திய அற்புத பாத்திரம் இவர். அநாதைகளின் அருமை தந்தை இவர். ஜபத்தில் சிறந்தவர் இவர். ஆண்டவர் இந்நாம மகிமைக்காக அரும்பெரும் செயல்களை செய்தவர் இவர். இப்படி இவரை குறித்து அநேக காரியங்களை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். எப்படி இவையெல்லாம் நடந்தது என்று சொன்னால், வேதாகமத்தை ஆசையோடும் ஆவலோடும் விரும்பி நாடி அதை வாசித்தபடியினால் கர்த்தர் இவரை கொண்டு பெரிய காரியங்களை செய்தார். தம்முடைய வார்த்தைகளை எல்லாம் இருதயத்திலே அவர் எழுதினார். வாழ்வில் ஒளியிழந்தோருக்கு வழிகாட்ட அநாதை இல்லங்களை கட்டினார். 1000 குழந்தைகள் இதனால் எதிர்காலம் பெற்றனர். விசுவாசத்தினால் அன்றாட தேவைகள் அனைத்தையும் கர்த்தருடைய பாதத்திலிருந்தே அவர் பெற்றுக்கொண்டார். முல்லரின் பல்வேறுபட்ட நிறுவனங்களினால் 123683 மாணவர் மாணவிகள் பயின்றனர். வேத அறிவு நிறுவனங்களும் பள்ளிக்கூடங்களும் இவரால் நிறுவப்பட்டன. தன்னுடைய 70 பிறகு 17 மிஷினரி பயணங்களை மேற்கொண்டார். 42 நாடுகளை சுற்றி 20 மைல்கள் நிலத்திலும் நீரிலும் கடந்து ஆயிரக்கணக்கான பிரசங்கங்களை செய்து ஏறக்குறைய 30 மக்களுக்கு கிறிஸ்துவின் அன்பை எடுத்துரைத்தார் இந்த ஜார்ஜ் முல்லர். தேவைகள் நிறைந்த பொழுது இவர் மனிதரை நாடியதில்லை, தேவனையே சார்ந்திருந்தார். உலகமெங்கும் நற்செய்தி அறிவிக்க 189 மிஷினரிகளை உலக நற்செய்தி மிஷன் என்ற தமது நிறுவனத்தின் மூலம் தாங்கினார். அநாதைகளின் தந்தையாய் ஆதரவற்றின் அடைக்கலமாய் வாழ்ந்த ஜார்ஜ் முல்லர் தனது 99 வயதில் நித்திய வாழ்வை பெற்றார். அன்பரே, உமது விசுவாசம் மனிதரிடத்தில் உள்ளதா, இறைவனை சார்ந்து உள்ளதா? ஆம், நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? இயேசு கிறிஸ்துவை சார்ந்து இருக்கிறதா என்ற ஒரு கேள்வி நம்மை பார்த்து கேட்கப்படுகிறது. அவர் உன்னை அழைக்கிறார். ஆதலால் பொன் திறவுகோள் கொண்டு அவர் காட்டும் தூய இடத்தில் பிரவேசி என்று ஜார்ஜ் முல்லர் சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் வாசிப்பதும் வசனத்தை இதயத்தில் பதித்துக் கொள்வதும் அதற்கு ஈடு இணையாக இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. வேத வசனம் உயிர் உள்ளது, அதற்கு உயிர் இருக்கிறது. ஆம், இந்த ஜார்ஜ் முல்லரை போல நாமும் வேதத்தை
ஆசையோடு ஆவலோடு வாசித்து தியானித்து அதை நாம் கை கொள்வோம் என்று சொன்னால், இந்த ஜார்ஜ் முல்லரை போல அதற்கு மேலான காரியங்களையெல்லாம் கர்த்தர் நம்மை கொண்டு செய்ய வல்லவராக இருக்கிறார். 70 வயது எல்லாரும் ஓய்வு எடுக்க வேண்டிய வயது. ஆனால் அதற்கு பின்பு இவர் 17 மிஷினரி பயணங்களை மேற்கொண்டார். 40 நாடுகளை சுற்றி 20 லட்சம் மக்களுக்கு ஊழியத்திலே கர்த்தருடைய வார்த்தை, 20 லட்சம் மைல்கள் நிலத்திலும் நீரிலும் கடந்து ஆயிரக்கணக்கான பிரசங்கங்களை இவர் செய்திருக்கிறார். எனக்கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்காக எப்படிப்பட்ட ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கிறோம் சிந்திக்க வேண்டும். சிந்தித்து கர்த்தருக்காக நாம் ஓடுவோம், விசுவாசத்தில் உறுதியாய் தரித்திருப்போம், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். இந்த நாளின் தியானத்துக்குரிய வேத பகுதி லேவியராகமம் 17:18, சங்கீதம் 119:41-80 முடிய, லூக்கா 1:1. வேத பகுதிகளை நீங்கள் வாசித்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன்.